ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான ஆமை வடை தாங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த வடையை ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வீட்டில் செய்யலாம், வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவையானு வந்து பார்ப்போம். இப்போது வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். இது 200 கிராம் எடுத்துருக்கோம். இது ஒரு பவுலில் போட்டு நல்லா இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினாதான் பருப்பு வந்து நல்லா டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்துருச்சு. இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தண்ணியை நல்லா எடுத்து வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பருப்பை மட்டும் எடுத்து நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள். தண்ணி விடாமல் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஸோ தண்ணி விட்டிங்கன்னா அந்த பருப்பு வந்து எண்ணெயில் போடும்போது சொத சொதன் ஆயிரும். ஸோ பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் எடுக்கணும். ஸோ இது கூடவே நம்ம மிக்சியில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மையம் அரைக்காமல் ரெண்டுக்கும் இடையில் குறை குறைன்னு பரவாயில்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம குட்டி குட்டி இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகா வத்தல் இந்த மாதிரியும் குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு சின்ன பல் எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கலாம் இது கூட. அப்புறம் மிளகா வத்தல் அப்படி இல்லைன்னா மிளகாய் எது இருந்தாலும் போடலாம். இப்போ 3 மிளகா வத்தல் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 2 வெள்ளைப்பூடு 3 பல் போதும், இல்லை 2 வெள்ளைப்பூடு கூட நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சிறிதளவு, இது கூடவே நல்ல உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்து சேர்க்கலாம் இல்லைன்னா லாஸ்ட்டு பிசையும் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா குறை குறைன்னு இந்த அளவு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து லாஸ்ட்டு வச்சுக்கணும், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டோட இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் மாற்றி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. டைட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்க கீரை தண்டங்கீரை. தண்டங்கீரையை இது கூட ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அடுத்து எங்கள் எண்ணெய் சேர்க்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம், நான் சொன்னால அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம பிசையும் போதும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு காயப்பொடி. நம்ம வந்து எண்ணெய் பண்ணை அதிகமாக சாப்பிட்றதுனால காயப்பொடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. சிறிதளவு சோடா உப்பு. சோடா உப்பு எதுக்குன்னா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாங்கவங்க தவிர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் காயப்பொடி கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த எண்ணெய் பண்ணை சாப்பிடும்போதும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் காயப்பொடி. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கைட்டே உருண்டை பிடிச்சிக்கோங்க. தட்டையாக வந்து கைட்டே பண்ணிடுங்க. ரெண்டு கையும் யூஸ் பண்ணலனாலும் பண்ணலாம். ஸோ நான் ஒரு கைட்டே இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கடையில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வடையாக இதோட நம்ம அதே மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து குண்டா போடாமல் நார்மல் எடுத்து இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட ஆரம்பிச்சிருங்க. ஆயில் வந்து நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி இது பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை வராது, கொஞ்சம் கட்டியாயிரும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஸோ இதே டேஸ்ட் கிடைக்கணும்னா நீங்கள் பருப்பில் வந்து மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த அளவு இந்த மாதிரி வரும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ இதை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து குறைந்த தீயிலே வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதை நம்ம பார்த்து அதை ஃபஸ்ட்டே எடுத்துடணும்.
ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸோட டீ குடிக்கும்போது இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகான டேஸ்டான எங்கள் ஊர் ஸ்டைலில் ஆமாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.